டக்குன்னு ஒருத்தவங்க வந்து சைக்கிள்லே ஓரும்போது வந்து சின்ன ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. ஹாய் 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 மாப்பண்ணதி ஹாய் ஹரியா ஹரியா பரியா கேரா ஒன்வர்ட்ஸ் தமிழ்நாடு மக்களே கால்கிம் பரியா பரியா பரியான்னு அப்படி அபர்ணா ஸோ அப்படி பரியா பயங்கரம் பயங்கரமாக யோசிக்கிறீங்க. வெரி குட் யா தேங்க்யூ. எங்கே சொந்த ஊர் எங்கே உங்களுக்கு? சென்னை. சென்னை நான் ஸ்டேஜில் போய் அவர்கிட்ட பேசும்போது நான் எதுவுமே திங்க் பண்ணிகிட்டே போகல. நான் ஜஸ்ட் ஹாவ் டு கிஃப்டை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், பிகாஸ் என்னோடய கிஃப்ட்டு ரொம்ப ஸ்பெஷலாக நானே பண்ணது. That's really... I love you because you are my cycle rider. I mean... How is it? பார்க்குறதுக்கே 2 days ஆகும். அவ்வளோ டீட்டெயிலாக பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. Yes. So, அந்த கிஃப்டெல்லாம் நான் எல்லாமே நான் சொல்லணும், ஒவ்வொரு விஷயமும் எடுத்து சொல்லணும்னு சொன்னேன். பட் ஐ எம் நர்வஸ். பார்த்தோன்னே எனக்கு என்ன பேசணும்னு எல்லாமே பிளாங்க். ஓகே, மேட்சிங்க உங்க போட்டோ பின்னாடி இருக்கு, எல்லாமே ரிசெம்பிள்ஸ் அதா இருக்கு. சோ அதனால தான் பரியானா பரியா. ரியலி ஸ்வீட். யா ரியலி வெரி 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 ஸ்வீட். சும்மா ஒரு கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வர்றது, எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வாங்கிட்டு வர்றதோ, அது இல்லாமல் சின்ன சின்ன ஒர்க் இல்லாமல் இது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து ரொம்ப அழகாக இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேக் பண்ணி அவங்க வந்து இந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க, டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்களா? இதில் உள்ளது எல்லாமே நார்மலாக நம்ம தங்கிலீஷில் பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுதான். ஸோ இந்த ஷோ ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே பப்ளிக்காக போயிட்டுருக்கா, அட்லீஸ்ட் இதை ப்ரைவேட்டாக நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு காட்ட முடியாது. காட்டக்கூடாது யார் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு தெரியாதுல்ல. பட் 3 days 2 days தானே? Three days. நான்லாம் இது பண்ணனே 3 years ஆகும். நான்லாம் இது பண்ணவே மாட்டேன், உனக்காக தான் நல்லா பண்ண. அப்படியா? பட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. வெரி ஐ எம் ரியலி டச்ட். ஐ ஃபீல் பிளஸ். தேங்க்யூ ஸோ மச். நீ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னால் இந்த அளவுக்கு என்னால் எதுவும் கொடுக்க முடியும், அரேஞ்ச் பண்ண முடியல. ஐ ஹேவ் ஸ்மால் பொக்கே ஃபார் யூ. என்னையா பொக்கே கொடுக்குற? ஜஸ்ட் வெல்கமிங் தான்ப்பா. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போனேன். உனக்கு ரத்தம்லாம் கொடுத்துருக்கேயா? நானும் ரத்தம் கொடுக்குறேன் உனக்கு. டோன்ட் வரி. பொக்கேலாம் கிடையாது. ஏன் வர வர பொண்டாடிக்கு பொக்கே கொடுக்குற? நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவேன். என்ன உன்ன மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி வரலையா? நான் வந்திருக்கணும்ல. என்ன பண்ணுறது, நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். சரி, என்ன தூக்கு. தூக்கணுமா? ஆமாம். பொக்கே தூக்கணுமா, என்ன தூக்கணுமா? என்ன தூக்கணும் பொக்கே? அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிடு. சின்ன வயசில் அம்மா நம்ம அப்பா தான் தூக்கினேன், அதுக்கப்புறம் யாரும் சொன்னால் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஒருத்தர் கையில் இருக்கேன், என்னை தூக்கியிருக்காரு ஒருத்தரெல்லாம், அந்த ஃபீல் பயங்கரமாக இருந்துச்சு. சீரியஸாக ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணேன். நான் இறங்கவே இஷ்டமே இல்லை, இறக்கி விட்டுட்டேன். நினச்ச அளவுக்கு எதுவும் இல்லை. நல்லா இருக்கு. இங்கே நிறைய பொண்ணுங்க வந்திருக்காங்க. ஸோ ப்ராமிஸ்மே என்ன தூக்கின மாதிரி அரைஞ்சு கூடாது. 100% promise is a promise. நிஜமா வருவியா? 100% அப்போ வா போலாம். மத்தவங்கள மீட் பண்ணனும்ல. பரவாயில்லை வா. பிளீஸ். எனக்கு ஒரு half an hour ல நான் வந்துறேன். ஷூர். ஓகே. ஷூர்? யா. பை. பை.